இசை சொல்லும் கதை. ஆதலினால் காதல் செய்வீர். எழுத்து சுராஸ் சைட். கடற்கரையை ஒட்டிய சிறு பட்டினம் அது. அதுதான் என் பிறப்பிடமும் வசிப்பிடமும் கூட. தலைநகர் வாசிகளைப் போல் இல்லை நாங்கள். இங்கே அண்டை அயலார் முதல் அடுத்த தாமானில் வாழக்கூடியவர்களையும் ஒருவருக்கொருவர் நாங்கள் அறிந்தே வைத்திருந்தோம். ஆனால் சற்று முன் என்னை கடந்தவள். அவள் கடந்து மட்டும் போயிருந்தால் நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கப் போவதில்லை. இருமுறை என்னை திரும்பி பார்த்து கழுக்கென சிரித்துவிட்டு போனது மட்டுமல்லாமல் கூடவே என்னையும் கடத்தி போய்விட்டாள். அதுதான் பிரச்சனையே. யாரவள்? அவளது குறுகுறுத்த கண்களும் கண்ணக்குழியும் வெண்சிரிப்பும் வெட்டி போடுகிறது என்னை. முக்குத்தி முத்தழகு முனம் பிற பொட்டழகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு முக்குத்தி முத்தழகு முனம் பிற பொட்டழகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லுமணி பல்லழகு.
தடுமாறி துளாவி துருவி நண்பர்கள் உதவியோடும் சில வாண்டுகளின் உதவியோடும் விசாரித்து அவளை கண்டுபிடித்த போது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. வேலு மாமாவின் மகளாயுது. பேருக்குத்தான் வேலு மாமா, மற்றபடி சொந்தம் எதுவும் இல்லை. மாதினி வெளிநாட்டில் படித்து திரும்பியிருக்கிறாள், அதுவும் மருத்துவ படிப்பு. சிறுவயதில் எத்தனை முறை ஓடிப்பிடித்து விளையாடியிருக்கிறோம். நான் அசடு வழிய அவள் முன் நின்ற போது அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தது. எனக்குள் நேற்று நிகழ்ந்தது அவளுக்குள் ஏற்கனவே இருந்திருக்கிறது. நான் அதிகம் சிரமப்படவில்லை. எங்களுக்குள் காதல் தீ மிக வேகமாய் பற்றி கொண்டது. தேவி தேவி நீ என் தேவி, தேகத்தில் நீ பாதி நான் மீதி. தேவி தேவி நான் உன் தேவி, தேகத்தில் நீ பாதி நான் மீதி. தேவதை தேனிதழி நானும் ஒரு தேனிசை பாடிடவா, தேனிசை பூமழி தேவதையின் தேகமும் ஊடிடவா. தேவி தேவி நீ என் தேவி. காற்று வந்தது கொண்டாட்டம் போடுது, பற்றாமல் ஆசை போறது வா 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 என்றது. பட்டாடை போன்ற என்னுடல் பாலாற்றில் நாடுது, கொண்டாடும் தேகம் என்பது மோகத்தில் வாடுது. உள்ளது மெல்லிடையே என் மனதை கெள்ளுது உன் விழியே, சொல்வது இன்னிசையே தோளினைய தோன்றுது மெல்லிசையே. தேவி தேவி நான் உன் தேவி, தேகத்தில் நீ பாதி நான் மீதி. தேவி தேவி நீ என் தேவி, தேகத்தில் நீ பாதி நான் மீதி. தேவதை தேனிதழில் நீயும் ஒரு தேனிசை பாடிடவா, தேனிசை பூமழையில் தேவதையின் தேகமும் ஓடிடவா. தேவி தேவி நான் உன் தேவி. நான் ஒரு தேனிசை பாடிடவா, தேனிசை பூமழையில் தேவதையின் தேகமும் ஊடிடவா.
என் தேவி. நானின்றி அவளோ அவளின்றி நானோ இனி ஒரு நிமிடம் கூட வாழ முடியாதென்ற காதலின் உன்னத நிலையை அடைந்த போது எங்களுக்குள் ஏகப்பட்ட கனவுகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள். ஒரு நாளில் நூற்றுக்கணக்கான குறுஞ்செய்திகள், புலனம் வழி தொடர்பு, முகநூல் என அனைத்து தொழில்நுட்பங்களின் மூலமாகவும் எங்கள் காதல் படு வேகமாய் பயணித்துக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட பிறவி பயனை அடைந்துவிட்ட பெருமிதத்தில் பறந்து கொண்டிருந்தோம். புது சுகம் தொட தொட வரும், புது புது சுகம் தொட தொட வரும்.
மேகமே, நான் தானே உந்தன் மாகாயமே. பாராட்டுவே இளமையின் ரதம் பலம் வரும் விதம், இளமையின் ரதம் பலம் வரும் விதம். எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே, என்பே அன்பே நான் உன் அன்பே. புது புது சுகம் தொட தொட வரும், புது புது சுகம் தொட தொட வரும். மாதினியிடமிருந்து கடந்த 3 நாட்களாக எந்த தகவலும் இல்லை. நான் அவளை தொடர்பு கொள்ளும் அனைத்து வழிகளும் முடக்கப்பட்டிருந்தன. நான் தவித்து தடுமாறிக் கொண்டிருந்த போதுதான் அந்த குறுந்தகவல் வந்தது. எங்களது காதல் அவளது பெற்றோர்களுக்கு தெரிந்துவிட்டதாகவும், பலத்த எதிர்ப்பினால் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றும், அடுத்த மாதம் தொடங்கவிருக்கும் பயிற்சிக்கு இப்போதே கிளம்பி குவாலலம்பூருக்கு தனது அக்காள் வீட்டில் அப்பா கொண்டு போய் விடப்போவதாகவும், கண்டிப்பாய் நம் காதல் கைகூடும், கவலைப்படாதே என்றும் தகவல் அனுப்பியிருந்தாள். அவள் சொன்னது போலவே சற்று நேரத்தில் அவளது அப்பாவின் காரில் குனிந்த தலை நிமிராமல் என்னை கடந்து கொண்டிருந்தாள். நான் எதுவும் புரியாமல் அவளது கார் போகும் திசையையே பார்த்து கொண்டிருந்தேன்.
கண்களின்றி வாழ்ந்திருந்தேன் சூரியனை தந்தாயே நிறமின்றி வாழ்ந்திருந்தேன் வானவிலை தந்தாயே தலைநகர் சென்ற மாதினி இந்த ஒரு வாரத்தில் 6-7 முறை என்னோடு பேசியிருந்தாள். என்னைப் போலவே அவளுக்குள்ளும் காதலின் பிரிவு தவித்துக் கொண்டிருந்தது. அவளது பெற்றோர்களின் அறிவுரையை விட அவர்களது அருகாமையை விட நான் மட்டுமே அவளுக்கு முக்கியமாய்ப்பட்டேன் என்பதை அறிந்தபோது உலகை வென்றுவிட்ட மகிழ்ச்சி என்னுள். ஆயினும் பிரிவின் வலி இருவரையுமே வாட்டி வதைத்தது. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் அல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக நான் உரை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் அல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக Thank you.
ஜென்மமே கொண்டேனதற்காக. இரண்டு வாரம் கழித்து மாதினியின் அப்பா எங்கள் வீட்டிற்கு வந்தார். எனது அப்பாவிடமும் அம்மாவிடமும் காரசாரமாய் பேசினார். என் பொண்ணை நான் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன், ஆனா உங்க பையன் எஸ்பிஎம்ஏ முழுசா தாண்டல. இன்னைக்கு வரைக்கும் அப்பா மக்கையை எதிர்பார்த்து வாழ்ற உங்க பையனுக்கு டாக்டருக்கு படிச்ச என் பொண்ணு ஒரு போதும் ஒத்து வரமாட்டா. அவ விரும்பினாலும் நாங்க சம்மதிக்க மாட்டோம். உங்க பையன்கிட்ட முதல்ல உருப்படுறதுக்கு வழிய பார்க்க சொல்லுங்க. இன்னொரு தரம் என் பொண்ணுகிட்ட பேசினானா என்ன நடக்கும்னு தெரியாது என்று குதித்து விட்டு போனார். சேர்ந்து வாழப்போகின்றவர்களை விட பெற்றவர்களிடம் ஏகப்பட்ட ஈகோவும் எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன. என்ன செய்ய, ஆயினும் ஒரு உண்மையை என் மண்டைக்கு உரைக்கும்படி சொல்லிவிட்டு போனார். நான் ஒரு வெட்டி என்பதுதான் அது. அதுவரை அப்பா மட்டுமே கஷ்டப்பட்டு வந்த விவசாய நிலத்தில் வெறித்தனமாக அப்பாவோடு சேர்ந்து நானும் உழைக்க ஆரம்பித்தேன். போட்டி என்ன எட்டி நில்லு தூற்றுவோரை விட்டு
தள்ளு தமிழனே. அடுத்து வந்த 3 வருடத்தில் நான் ஒரு பரபரப்பான விவசாயி ஆகியிருந்தேன். அப்பாவுக்கு ஓய்வை கொடுத்துவிட்டு ஆட்களை வைத்து துல்லியமாய் பராமரித்ததன் விளைவு அந்த கடற்கரை பட்டினத்தில் நான் ஒரு முக்கிய நபராக அடையாளம் காணப்பட்டேன். ஆனால் என் காதலும் மாதினியும் என்னை விட்டு நெடுந்தூரம் போயிருந்தார்கள். மாதினி இப்போது அரசு மருத்துவர். அவளுக்கு நிற்க நேரமில்லை. என்னை கூட பிராக்டிக்கலா யோசிக்க சொல்லியிருந்தாள். அவள் ஒரு டாக்டர், நான் ஒரு விவசாயி, எப்படி ஒத்துப்போகும் என்று நேரடியாகவே கேட்டுவிட்டாள். எல்லாம் காலம் போதிக்கும் பாடம். பரவாயில்லை, அவள் ஒரு டாக்டரையே கட்டிக்கொள்ளட்டும். இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூட நேரமில்லாமல் ஊருக்காக உழைக்கட்டும். நான் என் தோட்டத்தில் வேலை செய்யும் பரமேஸ்வரியையே கட்டிக்கொள்கிறேன். என் அம்மா அப்பாவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆயினும் கடந்து போன காதல் என்னை மதிப்பிற்குரியவனாகவும் எனது பொறுப்பினை உணர்த்தியும் சென்றது. என்னை முழுமையடைய செய்த காதலுக்கு நன்றி. இதனால் மகாஜனங்களுக்கு பொதுமக்களுக்கு சொல்ல வருவது யாதெனில், ஆதலினால் காதல் செய்வேர்.
தகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு நோங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு நோங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி, சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, அகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு ஓங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. பருவம் இல்லை, வானோடு முடிவும் இல்லை, வாழ்வோடு விடையும் இல்லை. இன்றென்பது உண்மையே நம்பிக்கை உங்கள் கையிலே. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, அகரம் இப்போ தங்கம் ஆச்சு, சாத்தானாகி பாட்டு பாடும் காற்று வரவாயில்லை, இளைப்பாறு பரவாயில்லை. நம்பிக்கையே நல்லது எறும்புக்கும் வாழ்க்கை உள்ளது. தகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, அகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு நங்கி பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. இதுவரை சுரா சைட் எழுதிய இசை சொல்லும் கதை கேட்டீர்கள். குரல் மகேந்திரன் வேலுப்பிள்ளை, தயாரிப்பு குணசுந்தரி நாகராஜா.